கிடா எப்படினா சொல்லுங்க கிடா எவ்வளவு சொல்லுங்க கிடையா பதினாறு எத்தனை பல் கிடாணே ரெண்டே பல் தானே ஃபைனல் எவ்வளவு கொடுப்பீங்க ஃபைனல் எவ்வளவு கொடுப்பீங்க ₹1,000 எத்தனை பல் ஆடுங்க ஆடு ஆறு பல் மறி என்ன மறி எல்லாம் ரெண்டு கிடா மறி தான் என்ன விளை சொன்னாங்க பதினஞ்சு ரூபா வாங்கிருங்க ஐயா ஆனா ஆடு எவ்வளவு நைட்டு போறீங்க ஆடு மறி சேர்த்து ஆடு மறி 13,500 எத்தனை பல் ஆடுன பல் போடலண்ணே அல்ல எல்லாம் ஆடுதான் ஆனா ஒரு குட்டி தான் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் எப்படி விளை சொன்னாங்க ₹12 எப்படி நாலு பல்லு சரிங்க ரெண்டு மாதிரி எவ்வளவு நைட்டு போறீங்க 13,500 கிடா மாதிரியா பொம்மரியா பொம்மரிதான் வளப்பக்கணி போகுது சரிங்க மரியாதை 4,000 கிடா மாதிரியா பொம்மரியா கிடாமட்டி ஃபர்ஸ்ட் எப்படி வளர்த்து சொன்னாங்கண்ணே 5,000 சொன்னாங்க அதான் ரெண்டு மாதிரி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க 8,500 கிடா மாதிரியா பொம்மரிங்களா பிரதர் கிடாமட்டி கோயில் வாங்கிட்டு போறீங்க ரொம்ப பொடி குட்டியெல்லாம் இருக்கு அப்படியா சரி அண்ணா என்ன 4 ரூபாயா ஒரு குட்டி 4 ரூபா ரெண்டு குட்டி கிடா மாதிரியா பொம்மரியாண்ணே ஒரு கிடா இருக்கும் பொம்மரி சரிங்க ஃபர்ஸ்ட் எப்படி விளை சொன்னாங்கண்ணே ஃபர்ஸ்ட் எப்படி விளை சொன்னாங்க 11 ரூபா 11 ரூபா சொன்னாங்க 8 ரூபா வாங்கிட்டு போறீங்க சரிங்க மூணு மாதிரி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே 41 ஆமா மூணு மாதிரி சேர்த்து ஆமா சரிங்க சரிங்க சார் எல்லாம் கிடா மாதிரி தானே எல்லாம் கிடா மாதிரி காய் அடிச்சதா காய் அடிக்காதா எல்லாம் காய் அடிச்சது அடிச்சது தான் ஆமா காய் அடிச்சது எல்லாம் நல்ல காய் அடிச்சது நல்ல சூப்பர் குட்டி என்ன மூணுமே சூப்பர் குட்டியா இருக்கு எல்லா கறிக்கு நம்ம நம்ம நியூ இயர் காண்டி ஆமா நியூ இயர் எடுத்துட்டு இருக்கோம் நியூ இயர் காண்டி இப்ப எடுத்துட்டு இருக்கோம் புதிய முத்தூர் அப்படியே வரிசை இப்போ வரிசை இருக்குங்க எடுத்து நல்ல மரியாதை போட்டுருவோம் சரிங்க 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 பையனால குடுப்பியா ரெண்டு பல்லு எத்தனை பல்லு ரெண்டே பல்லு தானே ஃபைனல் எவ்வளவு கொடுக்கலாம் ஐயா ஃபைனல் எவ்வளவு கொடுக்கலாம் 12,000 தான் கொடுக்கலாம் சரிங்க 11,500 சொல்லிட்டு 11,500 எல்லாம் கிடா மாதிரி காய் அடிச்சது அடிக்காதானே காய் அடிச்சதும் கிடக்கு காய் அடிக்காது அடிக்காதும் கிடக்கு சரிங்க சரி ஃபைனல் எவ்வளவு கொடுப்பீங்கண்ணே 11,000 கொடுத்துருவீங்க மறி சேர்த்து எல்லாம் சேர்த்து இந்த கருப்பு எல்லாம் அதே ரேட் தானே கருப்பு 13 ரூபா 13 ரூபா சொல்லிங்க சுத்த கருப்புனால சுத்த கருப்பு சரி எத்தனை கிலோ இடம் எவ்வளோ இடைக்கு வந்து ஒரு ஒட்டுக்கு 14 கிலோ 14 கிலோ வரும் சரி ஓகே மாதிரி எவ்வளோ சொல்லுங்க 8,500 சொல்லீங்க ரெண்டு கிடா மாதிரியா பொம்மரியாண்ணே பொட்டக்குட்டி தான் ஃபைனல் எவ்வளோ கொடுக்கலாண்ணே 8 ரூபான்னு கொடுக்கலாம் இது எவ்வளோ சொல்லீங்க இது 4 ரூபா சொல்றேன் கிடா மாதிரியா பொம்மரியாண்ணே ஒரு குட்டி தான் ஃபைனல் எவ்வளோ கொடுக்கலாண்ணே 3 ரூபா கொடுத்துடலாம் ரெண்டு மாதிரி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே 2,700 2,700 ரெண்டு கிடா மாதிரியா பொம்மரியாண்ணே பொம்மரி எதனால இந்த குட்டி வாங்கிட்டு போறீங்கண்ணே அதனால அந்த குட்டி வாங்கிட்டு போறீங்க எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க ஆடு வச்சிருக்கீங்க எந்த ஊர் போதுனே பாளையங்குட்டம் போதும் சரி இந்த ஆடு எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க
எட்டு இரநூறு சென்னையாடா இல்ல சென்னை சொன்னாங்க பட் ஆனா தெரியல எத்தனை பல்லு அடங்கியா ரெண்டே பல்லு தான் வளர்ப்பு கண்ணு வாங்கி போறீங்க ஆடு வச்சிருக்கீங்களோ புதுசா தான் ஆடு வாங்கி வளர்க்க போறீங்க எந்த ஊர் போதுங்கயா மீனாட்சி அண்ணா நாலு எவ்வளோ நாலு குட்டி எவ்வளோ ஆறாயிரம் தானா அவ்வளோ தானே உள்ளூர் வியாபாரியா சரி 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 வாங்கிட்டு போறீங்கண்ணா இருபத்தி மூணு ரெண்டு காய் அடிச்ச மாதிரியா காய் அடிக்காத மாதிரியா காய் அடிச்சது தான் ஃபர்ஸ்ட் எப்படி வளர்த்துனாங்கண்ணே இருபத்தஞ்சுனா இருபத்தி மூணு வாங்கிட்டு போறீங்க வளர்ப்புக்கா இல்ல கறிக்கு வாங்கிட்டு போறீங்களா கோயிலுக்கு வாங்கிட்டு சரி ஓகே சரிங்க ஆடு மாதிரி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே பன்னெண்டு ரூபா ஆடு எத்தனை பல்ல ஆடுண்ணே நாலு பல்லு குட்டினா குட்டினே பொம்மரி ஃபர்ஸ்ட் எப்படி வளர்த்துனாங்கண்ணே ஃபர்ஸ்ட் எப்படி வளர்த்துனாங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரெண்டு மாதிரி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க பதினொன்று ஐநூறு கிடா மாதிரியா போறீங்களா பிரதர் ரெண்டுமே பொட்ட குட்டி வளர்ப்பு கண்ணு வாங்கிட்டு போறீங்க ஃபர்ஸ்ட் எப்படி வேலை சொன்னாங்க பிரதர் இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி வேலை சொன்னாங்க பதிமூணு ரூபா சொன்னாங்க எந்த ஊர் போது பிரதர் ஆடு வச்சிருக்கீங்க சரிங்க ரெண்டு மாதிரி எவ்வளோ போறீங்க ஆறு ரூபா ஒரு குட்டி மூவாயிரம் ஒம்பரியா கிடா மாதிரிங்களாண்ணே கிடா மாதிரி காய் அடிச்சதா அடிக்காதா பச்சை மாதிரி தான் ரெண்டு குட்டி எவ்வளோ வாங்கிருக்கீங்க பன்னெண்டு ரூபாயா ஆறு ஆறு பன்னெண்டு ஃபர்ஸ்ட் எண்ணி வளர்ந்து பதினஞ்சு சொன்னாங்க ஆறு ஆறு பன்னெண்டு வாங்கிருக்கீங்க சரி சொல்லுங்க கொஞ்சம் பல்லு இதான ஆடுதான் சொல்லீங்க சந்தன ஆரம்பம் நீங்க சரியில்லைண்ணே ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஆடு கேக்க ஆள் இல்ல சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாதிரி பதினஞ்சு ரூபாய்ண்ணே இது ரெண்டு என்ன மாதிரிண்ணே ரெண்டு கிடா மாதிரி சரி அந்த ஆடு அந்த ஆடு அமௌண்ட் இருக்க ஒன்பது ரூபாயா நிறச்சன ஆடு பல்லு எப்படி அது பல்லு தேஞ்சிட்டு ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்கீங்க சரி எப்படி சொல்லுங்க இருபது ரூபா தான் சொல்லீங்க ஒரு ஆடு பத்து ரூபா தான் சொல்லீங்க ரெண்டு நிறச்ச நாடுதான் ரெண்டு நிறச்ச நாடுதானோ இல்லை சென்னையாடுதான் ரெண்டும் பல்லு எப்படிங்க ரெண்டுக்கும் பல் நல்லா இருக்கு பையன் மொத்தமே இருபதாயிரம் சொல்லீங்க பையனெல்லாம் எவ்வளவு கொடுப்பீங்க என்ன குட்டி போட்டுருக்கு இந்த குட்டியா ஒரு குட்டி தான் ஒன்பது ஐநூறு சொல்லுங்க எத்தனை பல்லு ஆடு பிரதர் நாலு பல்லு இந்த மத்த ஆடுல எவ்வளவு சொல்லுங்க மூணுமே ஒன்பது ஐநூறு தான் சொல்லுங்க இதுக்கு மூணுமே சனையா இது மட்டும் தான் ஈனி இருக்குண்ணே ரெண்டு குட்டி சேர்த்து ஒன்பது ஐநூறு தான் சொல்லுங்க இது எத்தனை பல்லுங்க பிரதர் நாலே பல்லு தான் தவிர சந்தை நல்லா எப்படி இருக்கு சுமாராத மரம் சரி
கிடா எப்படி சொல்லுங்க? ஒன்பது ஆறா சொல்லுங்க. பல் போட்ட கிடா போடாத கிடா தானே? பல் போடல. ஃபைனலா எவ்வளவு கொடுக்கலானே? எட்டுனா கொடுத்துல. அந்த வர சந்தன எல்லாமே சரியில்லை. சரியில்லை, மோசமா தான் இருக்கு. ரெண்டு ஆடு எவ்வளவு சொல்லுங்க? பதினஞ்சு ரூபா கொடுத்துல. பதினஞ்சு ரூபா ஒரு எந்த ஆடு ஈனி இருக்கு? இதுல ஈனி இருக்கு. அது கொடுத்துட்டீங்களோ சரி. ஆனா இது ரெண்டும் சென்னையாடா அப்படின்னா? ரெண்டுமே சென்னாதான். ரெண்டு குரால் தானே? ரெண்டே பல்லு தான். பதினஞ்சு ரூபா கொடுத்துடலாம். சரி, தஞ்சை நல்லா கொஞ்சம் சுமாரா தான். சரி, இந்த குட்டி ஐநூறு ரூபா தானே? கிடா மாதிரி போறீங்களா? ரெண்டு மாதிரி எவ்வளவு சொல்லீங்க? பத்து ரூபா கிடா மாதிரி போக முடியும். ரெண்டு கிடா மாதிரி தான். பத்து ரூபா ஃபைனல் எவ்வளவு கொடுக்கலாம்? எட்டு ஐநூறு கொடுத்துடலாம். சரிண்ணா, சரிங்கண்ணா. சரி, இருக்கீங்க? வாங்கிருக்கீங்களோ? மூணாடி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? பதிமூன்றா கரையா? எத்தனை தர பல்லு? எத்தனை தர பல்லு? பல்லு சேர்ந்த ஆடுதான். இல்ல நிறைய ஆடு இந்த ஆடு இந்த ஆடு நிறைய சின்னதான். இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? பதினொன்னு. இது பல்லு எப்படின்னா? நல்லா இருக்கு. பல் நல்லா இருக்கானே? சரிங்க. ஆடு எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இது எவ்வளவு சொல்லுதீங்க? பதினாறு சொல்லுங்க. நிறைய ஆடானே? ரெண்டு மாசம் தான் இருக்கும். எத்தனை பல்லு? பல் நல்லா இருக்கு. பல் நல்லா இருக்கு. ஃபைனல் எவ்வளவு கொடுக்கலானே? பதினாலுனா கொடுத்துடலாம். சரி, ஆடு மாதிரி எவ்வளவு சொல்லுங்க? ஒன்பது ரூபா சொல்லுங்க. ஆடு பல்லு சேர்ந்த ஆடா எப்படின்னா? இப்பதான் சேர்ந்த ஆடு பல்லு சேர்ந்த. மரி என்ன மரின? ஒம்மரி. இது ஆடும் ரெண்டு மாதிரி. என்ன மாதிரி? ரெண்டும் ஒரு கிடா மாதிரி போக மாதிரி. பன்னெண்டு சொல்லிங்கண்ணா? ஆடு பல்லு எப்படிண்ணா? அரை பல்லு தான். அந்த கிடா எப்படி சொல்லுங்க? இந்த குட்டி குரால் எப்படி சொல்லுங்க? எட்டு ரூபா சொல்லுங்க. சரி, இது ஃபைனல். அந்த ஆடு எவ்வளவு கொடுக்கலாம்? மரியும் சேர்த்து பதினஞ்சு கேட்காங்க. பதினஞ்சு கேட்காங்க. நீங்க எவ்வளவு கொடுப்பீ? பதினேழு கொடுத்த வேண்டியதான். ரெண்டு மாதிரி சூப்பர் மாதிரி என்னண்ணா? அது ஃபைனல் கொடுக்கலண்ணா? ஏழு ரூபா கொடுக்க வேண்டியதான். சரிங்கண்ணா. ரெண்டு மாதிரி எவ்வளவு சொல்லுங்க? பத்து ரூபா. பத்து ரூபா கிடா மாதிரியே போக முடியல? காய் அடிச்சது அடிக்காதா? ரெண்டு காய் அடிக்கல. பையன் பத்து ரூபா கொடுத்துடலாம். ஆமா, சரி. பத்தாயிரம் கொடுத்துடலாம். கிடா மாதிரியே போக முடியா? ரெண்டு கிடா மாதிரி. கிடா மாதிரி நல்ல சூப்பர் குட்டி. வளர்ப்பு அருமையா இருக்கும். ஆமா, சரிங்க. சரி, பத்து ரூபா சொல்லுங்க. குரால் சென்னையா? அப்படி சென்னை குரால் சென்னை எல்லாம் சென்னை. ஃபைனல் எவ்வளவு கொடுக்கலாம்? ஒன்பது ரூபா கொடுத்துடலாம். சொல்லுங்க.